வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரியும் கேட்ட கிழங்கு மசாலும் தான் பார்க்க போறோம். பூரி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே புஷ் வரணும்னு நினச்சிங்கன்னா பூரி தேய்க்கும்போது கொஞ்சம் கனமாக திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பூரியும் புஷ்ஷுன்னு வரும். தேவைப்பட்டால் மாவு கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ரவை கலந்துக்கோங்க. வாங்க மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைசட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினது பிறகு 4 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தக்காளியை நல்லா மசிய வேக வச்சுக்கலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நான் ஏற்கனவே ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுறலாம். அது நல்லா கலரிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காய் கூட கொஞ்சமாக கசக்கசாவும் ஒரு 2 முந்திரியும் வச்சு அரைச்சி ஊற்றுங்க. குருமா இன்னும் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சரிங்க, இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் பூரியும் குருமாவும் செஞ்சு சாப்பிட்டு பூரியும் பூரி மசாலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்கள் சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.